பிக்பாஸ் தமிழ் சீசன் 7ல நேத்து பிக்பாஸ் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸை அறிமுகப்படுத்தினாரு. ரூல்ஸ் இல்லைங்க, இது வந்து ஒரு ஆஃபர் தான். ஏற்கனவே சூப்பர் சிங்கர்லலாம் பார்த்துருப்பீங்க, 5 கோல்டு ஸ்டார் வச்சுருந்தா அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒரு தடவை எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூப்பர் சிங்கர்லேயே பார்த்துருப்போம். அதே மாதிரி தாங்க இப்போ பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆஃபரை இங்கே பிக்பாஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாரம் வீக்லி டாஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே டாஸ்க் வைக்கிறாங்க. வீக்லி டாஸ்க்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்க்கு தான் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் 10 வாரத்துக்குள்ளே 5 ஸ்டாரை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த 10 வாரத்துக்குள்ளே வந்து நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ நேற்று நடந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சரவண விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் வின் பண்ணி ஒரு கோல்டு ஸ்டாரை வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் 4 ஸ்டாரை அவர் வின் பண்ணினார் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நாமினேஷன் பண்ணாலும் வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை தான் கொடுத்துருக்குறாங்க. நேற்று சரவணன் விக்ரம் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏன்னா கூல் சுரேஷை பற்றி தான் அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு கற்பனை கலந்த ஒரு ஸ்டோரி தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவருக்கு வந்து அது வந்து மேட்ச் ஆணுச்சு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.